வணக்கம் மக்களே, வேல்கம் டு இசைவரிமை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா ஒரு அவுட்டோர் பிளாக் தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாக்டவுன்ல வந்து க்ளோஸ் பண்ண கோவில் எல்லாமே வந்து இப்ப ரீசெண்டா கொடுத்த அந்த தளர்வுகள்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீரங்கம் பிளாக் தான் வந்து கடைசியா நம்ம பண்ண பிளாக். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் திருவாணிக்காவல் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாணிக்காவல்ல தான் இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டு பார்ட்டா பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பார்ட் ஒன், பார்ட் டூ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். மேற்கு பக்கம் இருக்கிற ராஜகோபுரம் வழியாக நம்ம கோவிலுக்குள்ளே போனோன்னா நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அமைப்பு என்னென்னா ஆயிரங்கால் மண்டபம். நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும், ரைட் சைடில் வந்து நம்ம கோவில் யானையான அகிலாக்கான இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டகோபுரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே வந்து நமக்கு விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருக்கும். அதை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா அடுத்தடுத்த சன்னதி வந்து நமக்கு வரும். எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் யானை அகிலா இருக்குல்ல அந்த அதோடைய இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த யானைக்கு முன்னாடி வந்து சாந்தி அப்படின்னு ஒரு யானை இருந்தது, அது வந்து நம்ம நடிகர் திலகம் சிவாஜி வாங்கி கொடுத்தது. அந்த யானை வந்து இறந்ததுக்கப்புறம் அகிலாங்கிற இந்த யானையை பிரபு அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அகிலாவை பார்த்துட்டே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பக்கமும் வந்து நந்தவனம் அமைச்சிருப்பாங்க. அதில் ஒரு சைடு வந்து கோவிலோட கோசாலை இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அகிலா யானை குளிக்கிறதுக்கு புதுசாக வந்து ஒரு நீச்சல் குளம் கட்டினாங்க, சின்னதாக ஒரு குளம் மாதிரி. அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க நந்தவனத்தில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம். நியூஸ்லலாம் வந்துச்சு அது. நந்தவனத்தை சுற்றி வர்றதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக நடைபாதை மாதிரி அமைச்சிட்ருக்காங்க, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிரகாரத்துக்கும் வர மாதிரி. இப்போ உள்ள நம்ம வந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குளம் இருக்கும். சைடில் இருக்கிற இந்த குளம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக அகிலாக்காக க்ரெடிட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் ஒரு மோட்டர் செட் போட்டிருக்காங்க, மோட்டர் செட் போட்டு உள்ளே தண்ணி விட்டாங்கன்னா வந்து ஜாலியாக குளிச்சுட்டு போகும் போல். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தெப்பக்குளம், கோயிலில் இருக்க ஒம்பது தீர்த்தங்களில் இது ஒரு தீர்த்தம். ஸோ அதுதான் மதில் சுவர். இந்த கோபுரத்தை தாண்டி உள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம வந்து ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு போயிடலாம். அடுத்ததாக இப்போ அந்த நாலு கால் மண்டபத்துக்கிட்ட நம்ம நின்றுட்டுருக்கோம். உச்சிக்கால பூஜைக்காக வந்து நம்ம அகிலா வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க சாமிக்கிட்ட. இப்போ இந்த கோபுரத்தை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு ஜம்புகேஸ்வரர் சன்னிதி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி சன்னிதி இருக்கும். இந்த கோபுரம் வந்து ரொம்பவே ஒரு அழகான கோபுரம்னு சொல்லலாம். ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் ஆனால் நிறையா சுதை சிற்பங்கள் இருக்கும். அதை தாண்டி மூணாவதாக இருக்கிற இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஹைட்டாக இருக்கும். அதே மாதிரி சிற்பங்கள் கம்மியாக இருந்தாலும் கலர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உச்சிக்கால பூச்சிக்காக வந்து மக்கள் கொஞ்சம் வந்துட்டுருக்காங்க. வாங்க நம்மளும் உள்ளே போவோம். நேற்று நல்ல மழை, ஸோ அதனால் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்குது. திருவாணிக்காவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியிலேருந்து 2 கிலோமீட்டர் தான் வரும், சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. ஸ்ரீரங்கம் வந்துட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் சுற்றி பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம்லேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். திருவாணிக்காவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறையா கல்வெட்டுக்களை வந்து உங்களால் பார்க்க முடியும். சிற்பங்களும் வந்து பார்க்குற இடம்லாம் வந்து அழகழகான சிற்பங்கள் இருக்கும், மண்டபங்கள் நிறையா இருக்கும். இதை படிக்கலாமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு சில வார்த்தைகள் வந்து புரியிற மாதிரி தான் இருக்குது, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தமிழ் மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருக்குது, ஓல்டு தமிழ் மாதிரி இருக்குது. அந்த வட்ட எழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து வாகன மண்டபங்கள்லாம் இருக்கும். உண்மையிலே இந்த கோயிலோட கட்டடக்கலையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வியப்பாக தான் இருக்கும். இங்கே இந்த ஒரு இடத்துல இருந்தது வந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது, ஏதோ ராஜராஜன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதியிருந்தாங்க. அங்கே எழுதியிருக்கிறது ஒன்றும் நமக்கு புரியலனாலும் ஒன்று ரெண்டு எழுத்து நமக்கு தெரியும். அதை நம்ம அப்படியே படித்தனாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும், நமக்கு கோவில் ட்ரிப்பே ஜாலியான ட்ரிப்பே ஒரு மாறிடும். இப்போ நம்ம நிற்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கடவுளுடைய சிற்பங்கள் வந்து வச்சுருப்பாங்க. நிறையா இடத்துல அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பட்ட அந்த சிற்பங்கள்லாம் இங்கே பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. திருவாணிக்காவல் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு முக்கியமான ஸ்தலம், நீருக்கான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஜம்புகேஸ்வரரோட மூலஸ்தானத்தில் காவிரியாரோட அந்த நீரோட்டம் இன்றளவும் இருக்கும். நமக்கு பஞ்சபூதங்களில் நீருக்கான ஸ்தலமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போர்வெல் போடுறவங்க உள்ளே வந்து மூலஸ்தானத்தில் வழியிற அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் போர்வெல் போடுறத நம்ம இன்றைக்குமே வந்து பார்க்க முடியும்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விழா நடக்கக்கூடிய ஒரு மண்டபம். இந்த மண்டபத்துக்கு பின்னாடி வந்து ஒரு நடராஜர் சந்நிதி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிறைய பேர் கோவில்களை வந்து கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, மேபி லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முடிச்சு போட்டு வச்சுருக்காங்களே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவானைக்காவலுடைய காவல் தெய்வமான இரண்யாயி அம்மன் இருக்காங்க, அவங்களுடைய கவசங்கள் ஆயுதங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மூட்டை கட்டி இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. பின்னாடி இருக்கிற அந்த நடராஜர் சன்னிதிக்குள்ளே தான் வந்து இரண்யாயி அம்மனுடைய உற்சவர் இருப்பாங்க, அவங்க தான் வந்து திருவீதி உலா வருவாங்க. இந்த இடத்துல ஒரு அணையா தீபம் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க, மறக்காமல் இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. ஸோ இப்போ வந்து சாமி பார்த்துட்டு அம்பாள் சன்னிதிக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ இதுதான் அம்பாள் சன்னிதிக்கு போகிற வழி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி மாதம் நல்லா ஃபேமஸாக இருக்கும். ஆடி மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உள்ள பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே வந்து கூட்டமாக இருக்கும், மூணு லைனும் கூட்டமாக நிற்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகாரத்தில் வந்து தூண் தான் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா ஒரே லைனாக இருக்கும், தூண் வந்து ஒரே லைனாக அழகாக இருக்கும். அங்கிட்ட வந்து ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே வந்து கேமரா எடுக்க முடியாது அந்த காட்டில், அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுவோம்.